ரஜினிகாந்த் நடிப்பில் லால் சலாம்னு ஒரு படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது யாருன்னா ரஜினியுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் நம்ம விதார்த் ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ஒரு பெரிய பொருட்செலவில் நாங்கள் பண்ணியிருக்கோம்னாங்க. ரஜினி வந்து ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த இப்போ என்னன்னா ஒரு சின்ன விஷயம் பரபரப்பாக வந்து இணையத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா சின்ன விஷயம், ரிலீஸ் நேரத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த படம் வருமா வராதா வருமா வராதான்னு பரபரப்பு ஓடிக்கிட்டு சொன்ன தேதியை தள்ளி போட்டாங்க. அப்புறம் காட்சிகள் காணா போச்சுனாங்க, ரீஷூட் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அவர் ஒரு வழியாக படம் வந்து இன்னைக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் அறிவிச்சிட்டாங்க. ஆடியோ லான்ச் நடந்துச்சு, எல்லாருமே நிறைய விஷயம் பேசினார். இது சம்மந்தமாக பேசுவதற்கு பதிலாக விஜய் குறித்து பேசினார். விஜய் வந்து எனக்கு போட்டி இல்லை, நான் விஜய்க்கு போட்டி இல்லை, அப்படி போட்டின்னு சொன்னால் எனக்கு அவமானம், விஜய் சொன்னால் அவருக்கு அவமானம்லாம் ரஜினிகாந்த் வந்து பேசினார். எல்லாரும் அதை வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போது இணையத்தில் ஒரு தகவல் வந்து உலா வருது. வருண் ஒருத்தர், அவர் வந்து ஒரு அவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இல்லை அவர் என்னவா இருக்காரு என்ன ஒன்று கன்றாவே தெரியல. அமெரிக்காவில் அவர் தான் அந்த படத்தை வாங்கியிருக்கார் லால் சலாம். அவர் தான் திரையிட போகிறார். ஸோ அவர் பல படங்களை வாங்கி திரையிடுறவர் போல இருக்கு. அவர் வந்து பேசிக்கலி விஜயினுடைய ரசிகர் போல இருக்கு. ஏன்னா அவருடைய எக்ஸ்தல பக்கத்துலேயும் விஜய் முகத்தை தான் வச்சிருக்காரு. அவர்கிட்ட அவர் தான் இந்த படம் வாங்கியிருக்காரு ரிலீஸ் பண்ண போறாரு தெரிஞ்சவொன்னே ரசிகர்கள் வந்து எந்தெந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது எவ்வளவு தியேட்டர் ரிலீஸ் ஆகுது எங்களுக்கு அப்டேட் கொடுங்கன்னு இது கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் வந்து நான் இவ்வளோ ஆகுது நான் இந்த ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா அவர் வந்து நக்கலா நையாண்டியா இதுல ரஜினி மட்டும் நடிக்காம இருந்தா இதெல்லாம் லால் சலாம்னு ஒரு படமாயா ஒரு 50 ஸ்கிரீன் கூட வந்திருக்காதுன்ற மாதிரி எதுவும் ஒன்று சொல்ல வச்சு செஞ்சிட்டாங்க. இவர் திட்டமிட்டு வந்து விஜயினுடைய ரசிகராக இருக்கிறவர் ரஜினி படத்தை வாங்கி வேண்டுமென்றே அமெரிக்காவில் இது வந்து திரையிடாமல் தவிர்ப்பதற்காக தடுப்பதற்கான வேலையை செய்கிறாரு. இந்த மாதிரி ஆள்கிட்ட ஏன் நீங்கள் படத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி கடுமையான ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் லைக்காவுக்கு தெரியுமா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு தெரியுமா, அந்த பட நிறுவனம் வந்து வெளியில் விற்கும் போது என்ன சொல்லி விற்றாங்க, எவ்வளோ ஸ்க்ரீன் போட போகிறாங்க, இப்படி பல பஞ்சாயத்துகளோடு இந்த கேள்விகள் இப்போ இணையம் முழுக்க கலக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து ரஜினியினுடைய ஃபேன்ஸ்க்கும் விஜயினுடைய ஃபேன்ஸ்க்கும் பயங்கர கோல்டு வார் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ரஜினியே வாயை திறந்து அப்பா சண்டை போடாதீங்கப்பா, நான் சொன்ன காக்கா கழுது கழுகு கதை வேற ஒருத்தருக்கு, அந்த கதைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை, விஜயை நான் சொல்லவே இல்லை, விஜய் நான் பார்த்து வளர்ந்த பையன், எனக்கு போட்டின்னு நான் விஜயை நினைச்சேன்னா எனக்கு அசிங்கம், ஒருவேளை விஜய் நான் போட்டி நினைச்சா அவருக்கு அசிங்கம், அதெல்லாம் நீங்க சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக பேசின பிறகும் இந்த ரசிகர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இப்ப இணையத்தை வந்து தேவையில்லாம பதட்டப்படுத்தி வச்சிருக்காரு. ஸோ லால் சலாமை முடக்குவதற்கு சதி பண்ணுகிறாரா விஜயனுடைய ஆட்கள். இப்போ போதா குறைக்கு விஜய் வேற அரசியல் கட்சி வேற வந்திருக்காரு. இவர் வர வரன்னு சொல்லிட்டு வராம போன ரஜினியை அந்த ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக தன் பக்கம் இழுக்கலாமான்னு ஒரு பக்கம் ஒரு பெரிய ஒரு விஷயம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் வரப்போறது கிடையாது, நடக்க போறது கிடையாதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு இடையிலேயே நிறைய பேர் இன்றைக்கி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா விஜய் ஒரு பெரிய ஆளுமிக்க தலைவராக மாறிக்கிட்டே இருக்காரு, அவர் பாருங்கள் என் தலைவன் வந்தார்னா மற்றவங்களாம் யாருமே நிற்க முடியாது, மைக்கு பிடிச்சி பேசுனான்னா எல்லாரும் அதிர்ந்து போயிடுவாங்கன்னு. முதல்ல பேசணும், அப்புறம் தான் அதிர்தா இல்லையான்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ பாருங்கள், ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம், ஒரு படத்தை வெளியிடுகிற ஒரு நபர் ஒரு ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகராக இருக்கிறாரு, அவர் சார்ந்த விஷயத்தை மட்டும் பேசாமல் இன்னொரு படத்தை குறித்து தவறான ஒரு கருத்தை பிராபகண்டா பண்ணுறாருன்னா இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு செயல், இது இதை செய்யலாமா செய்யக்கூடாது இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தோடு இன்னைக்கு இணையம் முழுக்க லால் சலாம் குறித்து தானே ஒரு பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் ரிலீஸுக்கே இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ அந்த வீடியோ வெளியிடுற நேரத்தில் வெளிநாட்டில் ஒரு நாள் முன்னதாகவே அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது குறிப்பாக யூஎஸ்ல ஒரு நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, தமிழ் படங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பாக ரஜினி படம், விஜய் படம், கமலஹாசன் படம், அதுவும் வந்து அஜித் படம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா முதல் நாளே அந்த படத்தை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக வருவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இருக்கும்போது தியேட்டர்கள் குறைவாகவோ வேண்டுமென்றே குறைவான ஸ்க்ரீன் கொடுத்தா அது அங்கே கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்காது. அப்போ பார்த்தீங்களா இந்த மார்க்கெட்டில் இவ்வளோதான் இவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி மட்டம் தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை செய்கிற ஒரு நபர்கிட்ட போய் ஏன் படத்தை கொடுத்தாங்க அப்படின்றது லைகா நிறுவனத்துக்கே கிடைச்ச ஒரு வெளிச்சம். என்ன நடந்திருக்குன்றது தெரியல, பொறுமையாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விசாரிச்சா தான் தெரிய வரும். படம் ஆனால் விசாரிக்கிறதுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு நாள் தான் இருக்குது இந்த படம் வந்து 8ஆம் தேதி, இப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸ் நம்ம ஊரில் அப்படின்னு வச்சிங்களா, இப்போ இந்தியாவில் 9th அன்னைக்கு ரிலீஸ்னா ஒரு நாள் முன்னதாகவே வந்து வெளிநாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் படம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ பொறுத்திருப்போம் எவ்வளவு தூரம் இந்த படத்திற்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு. படம் உண்மையிலேயே கேமியோ பண்ணியிருந்தா கூட படம் ரஜினிகாந்த் படமா இல்லைனா அந்த படத்தின் மீதான அந்த கதையின் மீதான ஒரு பெரிய நம்பிக்கையில் இவர் வந்து தன் மகளுக்காக நடித்த விஷயம் பெருசாக பேசப்படுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். லால் சலாம் எவ்வளவு தூரம் எடுபடுது இல்லைனா எடுபடாமல் காணா போகுதுன்றது. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.